வணக்கம். மின்னல் 24 இன்றைய செய்தி தொகுப்பு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோபட் ஜெனுசன். முதலில் தலைப்பு செய்திகள். மாணவர்களை ஏற்றிச் சென்ற கேப் வாகனம் விபத்து, 11 மாணவர்கள் காயம். வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி தீக்கிரை. வரலாற்று பிரசித்தி பெற்ற கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா ஆரம்பம். கச்சத்தீவை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திருகோணமலையில் விவசாயிகளுக்கு இலவச எரிபொருள் விநியோகம். நாடாளுமன்ற தேர்தலின் மூலமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. மாணவர்களை ஏற்றி பயணித்த கேப் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 11 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டி இடம்பெற்று வரும் நிலையில் மரதன் போட்டிக்காக மாணவர்களை ஏற்றி பயணித்த வாகனமே காலை 6 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்த 11 மாணவர்களும் பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மானிப்பாய் கட்டுடை பகுதியில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு இனந்தெரியாதவர்கள் தீ மூட்டியுள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. கந்தசாமி ஜெகரூபன் என்பவரது முச்சக்கர வண்டியே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. தலைமன்னார் மற்றும் பேசாலை கடற்பரப்பில் இருந்து இன்று காலை கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு பக்தர்கள் படகுகள் மூலம் பயணித்துள்ளனர். தலைமன்னார் மற்றும் பேசாலை கடற்கரை பகுதிகளில் மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் காத்திருந்து கடற்படையினரின் அனுமதியுடன் சென்றுள்ளனர். மட்டக்களப்பு நாவற்காடு நாமக்கல் தேசிய பாடசாலையில் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலின் மூலமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். திருகோணமலை விமானப்படை தளத்தில் இன்று இடம்பெற்ற இலங்கை விமானப்படையின் கேடட்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் வெளியேறும் அணிவகுப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் மாத்திரமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் வீதிகளில் இறங்குவதால் இது சாத்தியமாகாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்குவதற்காக சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எரிபொருளை விநியோகிக்கும் உத்தியோகபூர்வ வைபவம் வியாழக்கிழமை திருகோணமலை குச்சவெளி எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இடம்பெற்றது. சீன அரசாங்கம் வழங்கிய மொத்த எரிபொருளின் திருகோணமலை மாவட்ட விவசாய குடும்பங்களுக்கு 3 லட்சம் லிட்டர் எரிபொருள் விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பரிந்துரையின் பேரில் விவசாயிகளுக்கு எரிபொருள் பெறுவதற்காக வழங்கப்பட்ட கூப்பன்களை சீன தூதுவர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் விநியோகித்தனர். பாடசாலை கல்வியை இடைநிறுத்தும் அனைத்து மாணவர்களுக்கும் தொழிற்கல்வியை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12 வயது சிறுமியை கர்ப்பிணியாக்கிய சிறிய தந்தையை எதிர்வரும் 14 திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கெப்பத்தி கொள்ளாவ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை மகத்திபுல் வெவ திம்பிரி வெவ பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி தனது தாயாருடன் சிறிய தந்தையின் வீட்டிற்கு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அளவில் சென்றுள்ளார். வயிற்று வலி காரணமாக மகத்திபுல் வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியை விசாரணை செய்த போது சிறிய தந்தையால் கற்பழிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இதே நேரம் சிறுமியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சிறுமி கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுமியை திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ற போர்வையில் இடம்பெறும் மனித கடத்தலை தடுப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தை திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட எமது மின்னல் 24.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிக்கவும்.